Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்திருந்த அந்த மார்ஷ்மெலோ புட்டிங் கேக். நான் வந்துட்டு அந்த 1K செலிப்ரேஷன் வீடியோக்கு வந்துட்டு செஞ்சிருந்த கேக் வந்துட்டு அந்த மார்ஷ்மெலோ வச்சு செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்களுமே வந்து கேட்டிருந்தீங்க எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ வீட்டில் உங்களுக்குமே பர்த்டேலாம் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ண மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி. ஸோ இந்த வீடியோவுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ப்ளாகாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வ்ளாகுமே உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்ச மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அண்ட் டிப்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் யூஸ் ஆகிற மாதிரியான டிப்ஸுகள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் என்னோடய ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வ்ளாக் வந்துட்டு மார்னிங்லேருந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங் வந்து அஃபியா வந்து கிண்ட காரனுக்கு வந்து நான் எப்படி வந்து ரெடி பண்ணி அனுப்புவோம் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலாக பொதுவாக எல்லாருமே வந்துட்டு இந்த யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு நைட்டே வந்து அயன் பண்ணி வச்சுருவீங்க. பட் எனக்கு வந்துட்டு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அது ஏன் அப்படின்னு சொன்னால் அஃபியா கிடைச்சதுலேருந்து அஃபியா வந்து எனக்கு பாபா பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வச்சுட்டு கபட்டில் வந்து வச்சுட்டு எடுத்து போடுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன்னு எனக்கு தெரியல. என்னோடய மைண்ட் தாட் அப்படியே தான் இருக்கும். எது சரி அதில் பூச்சி இருந்துடுமோ அது வந்து அவைக்கு கடிச்சிடுமோ அந்த மாதிரி எனக்கு மைண்ட் இருக்கும். அயன் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எடுத்து உள் பக்கமெல்லாம் பெரட்டி ஃபுல்லாகவே பார்த்து தான் வந்துட்டு திருப்ப அவைக்கு வந்து ட்ரெஸ் வந்து போட்டு விடுவேன். ஸோ அதனால் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ இந்த அயன் வந்து குலைஞ்சிடும் இல்லையா, அந்த ஃப்ளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒழுங்காக வந்து நிற்காது. அதனால் வந்து நான் யூஸ்வலாக இப்போ வந்து எப்போவுமே மார்னிங் தான் வந்து அவையோட யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ணி அவை ரெடி பண்ணிக்கொள்கிற மாதிரியாக இருக்கும். நைட்லேயும் நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் அந்த டே மார்னிங் வந்து கொஞ்சம் ரஷ் இல்லாமல் தான் இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கொள்கிறேன். என்ன மாதிரி இந்த மாதிரியான மைண்ட் தாட் உங்க யாருக்கும் சரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு காமெடியான விஷயந்தான், இது வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்ன மைண்ட் இப்படி தான் இருக்கும் எப்போவுமே வந்து அவைக்கு ட்ரெஸ் பண்ணுறப்போ. இந்த வ்ளாக் வந்து ஷூட் பண்ணுற டே வந்து அவைக்கு வந்து கிண்டகாரனுக்கு தோசை வந்து கொடுத்து விடணும். அப்போ அவன் வந்துட்டு அந்த பேன் கேக் வந்து செஞ்சு கேட்டிருந்தாள். அப்போ நான் அந்த ஈவினிங் வந்துட்டு கேக் வந்து செய்யத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பேன் கேக் செஞ்சிடாமல் ஃப்ரோசன் பரோட்டா வந்துட்டு சுடுபடுத்திட்டு நெய் வந்து சேர்த்துட்டு கொடுத்துருந்தேன். தோசைக்கு வந்து மா வந்து வீட்டில் இருக்க இல்லை, அதனால தான் வந்து நான் தோசை கொடுக்காமல் ரொட்டி கொடுத்து விட்டுருந்தேன். மா வந்து அரைச்சி வைக்கல ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ஃப்ரிட்ஜில், அப்போ அதெல்லாமே வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா மா அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மா வந்து தோசைக்கு அரைச்சி வைக்கல. கூடவே வந்துட்டு அப்பளும் அதுக்கப்புறமா இந்த ஓட்ஸுமே வந்து வச்சு கொடுத்துருந்தேன். ரெகுலராக வந்து இவைக்கு வந்து இதெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அவள் கேட்டிருந்தா, கேட்குறப்போ நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல இல்லாத இல்லையா, ஸோ அதனால தான் வந்து வச்சு கொடுத்துருந்தேன். பட் மற்றபடி வந்துட்டு அவைக்கு வந்து அந்த ஃபுட் லிஸ்ட் இருக்குது, அந்த சாப்பாடு தான் நம்ம கொடுத்து அனுப்புகிற மாதிரியாக இருக்கும். அஃபியாட இந்த பேக் வந்துட்டு நான் எங்கே வேண்டினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு முதல் ஒரு தடவை ஒரு வ்ளாகில் வந்துட்டு காட்டுறப்போ வந்து கேட்டிருந்தீங்க. இந்த பேக் வந்துட்டு நான் காத்தாங்குடியில் இருக்கிற ரெயின்போ ஷாப்பில் தான் வேண்டியிருந்தேன். உண்மைக்குமே பேக் வந்து நல்ல பேக் தான், நம்மளே வந்து பேக் பேக்காக யூஸ் பண்ணி கொள்கிற மாதிரியான ஒரு பேக் தான். பட் இதில் வந்துட்டு புக் வந்து வைக்க முடியல, கொப்பி மட்டும்தான் வைக்கிறதுக்கு கணக்காக இருக்குது. புக் வந்து வச்சு அதை வந்துட்டு மூடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அஃபியோமே வந்துட்டு புக்ஸ் வந்து இந்த பேக் கொண்டு போகிறப்போ கையில் தான் வந்து கொண்டு போகிறா. மற்ற பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட டடா வந்து கொண்டு வந்த பேக்ஸ் தான். ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஒன்று ரெண்டு பேக்கில் தான் இந்த புக்ஸ் வந்து விற்கிற மாதிரியாக இருக்குது. இந்த கிண்டர் கார்டன் பேக் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் குழந்தைங்களுக்கு வந்து அதுதானே வந்து கரெக்டாக இருக்கும், போடுறப்போ வந்து சரி அளவாக இருக்கும். அதனால் நானுமே வந்து பெரிய பேக்ஸ் எதுவுமே வந்து வேண்ட எல்லா வீட்டு இருக்கிற பேக்கு தான் வந்து கொடுத்து விடுவேன். அவையை வந்துட்டு கிண்ட கண்ணுக்கு அனுப்பினதுக்கப்புறமா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுருந்தேன். அண்டு வந்து நான் பூரி தான் வந்து செஞ்சுருந்தேன், அந்த ஃப்ரோசன் பூரி இருந்துச்சு இல்லையா அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு இந்த என்ன சம்பல் சீனி சம்பல் செஞ்சுருந்தேன். பூரிக்கு வந்து இந்த சீனி சம்பல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அண்ட் குயிக்காகவும் நம்ம செஞ்சு கொள்கிற மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இது வந்து செஞ்சுருந்தேன்.
அஃபியா வந்து அனுப்பினதுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு வந்துட்டு அன்றைக்குரிய கறி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவள் வாரத்துக்கு முதல்ல ஒரு பாதி வேலை சரி நான் முடித்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவள் வந்ததுக்கப்புறம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவைக்குரிய விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து செஞ்சு கொள்வாங்க. பட் இது செய்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி, வாசம் குறைஞ்ச மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த உள்ளி இஞ்சி கூட தண்ணி எதுக்குமே சேர்த்து கொள்ளாமல் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி தெளித்து தான் அதை வந்து பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா. நான் தண்ணிக்கு பதிலாக ஆயில் வந்து சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்துட்டு அதோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணினாலும் அதோட கலர் அப்படியே இருக்கும், அதோடு வந்து அதோட ஃப்ளேவருமே வந்து குறையாது. நம்ம எடுத்து சமைக்கிறப்போ நம்ம அப்போ தான் அரைச்சி எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும், அதோட வாசமுமே வந்து குறைஞ்சி போகுதில்லை. நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சி பேஸ்ட் வந்து அரைச்சி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஆயில் உப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்து தராஸில் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்போ அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்து கிடந்துச்சுது, அதில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஆர்டருமே வந்து ஒரு 1 week வந்துட்டு எனக்கு வந்து கிடைச்சிடுச்சு, நான் வந்து ஆர்டர் போட்டோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஹேண்ட்மேக்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு இது தான் வந்து இப்போ ஒரு பிக் தான் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நானுமே எவ்வளோ தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே வந்து அது வந்து ரொம்பவே ஒரு குப்பை மாதிரியே தான் வந்துட்டு இருக்குது. எவ்வளோ தான் நான் கபட்டில் அடிக்கினாலும் சரி எங்கே கொழி வச்சாலுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாக இல்லை. ஸோ அதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மைக்குமே வந்து நான் எதிர்பார்க்கல நல்ல குவாலிட்டியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் உண்மைக்குமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதில் வந்து 6 ஹேண்ட்பேக் வந்து வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. உண்மைக்குமே வந்துட்டு ப்ரைஸுக்கு நான் ஆர்டர் பண்ண ப்ரைஸுக்கு வந்து ஒரு வர்த்து தான். நல்ல பெரிய ஹேண்ட்பேக் கூட அதில் வைக்கிற மாதிரியாக தான் இருந்துச்சுது. அஃபியா வந்து கிண்ண கண்ணுக்கு போயிட்டு வந்ததுமே வந்து அவைக்கு எது சரி கொடுக்கணும் எதுவும் சரி கூலாக வந்து கொடுக்கணும். யூஸ்வலாக எல்லா டேயுமே வந்து ஒரே மாதிரியே வந்து கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் வந்து மைலோ கொடுப்பேன், பாதாம் மில்க் கொடுப்பேன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பேன். இது வந்துட்டு ரின்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதுவுமே நான் வீட்டில் ரெடி பண்ணின ரின்ஸ் தோல் தான். ஸோ இது எப்படி நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ரெடி பண்ணிக்கொள்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேணும், உங்களுக்குமே ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கலரை மட்டும் என்னால் அவாய்ட் பண்ண முடியல, ஏன்னா வந்து ரின்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்ச் கலராக இருக்கணும் இல்லையா. சாஃபியாவுக்கு வந்துட்டு ப்ளெயினாக வந்துட்டு நம்ம ஒயிட்டாக வந்து செஞ்சு கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறா, இது நான் வேறு எதுவும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லைட்டாக மட்டும் கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்றபடி வேறு எதுக்குமே வந்து இதில் நான் சேர்க்குறல, நல்லா ஹெல்த்தியாக வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணுறது தான். அவள் வாரத்துக்கு முதலே வந்து நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வந்ததுமே வந்தும்மா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்துட்டு வருவா. ஸோ பசியோடு தான் வந்து வருங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படியும் சரி எதுவும் சரி கொடுப்பேன், நட்ஸ் கொடுப்பேன் இல்லைன்னா அந்த ஓட்ஸ் பேக்கெட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அது கூட வந்துட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் அப்படி இல்லைன்னா மைலோ இந்த மாதிரி மாறி கொடுத்துப்பேன். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு சிக்கன் தான் வந்து எடுத்திருந்தேன். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சமைச்சிருந்தேன். அண்ட் அதோடு வந்துட்டு வாழைக்காய் கறி வந்து சமைச்சிருந்தேன். என்கிட்ட வந்துட்டு இந்த மரக்கறி அதுக்கப்புறமா சுண்டல் ரெசிபீஸ்லாம் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதில் வந்து நான் எப்படி சிம்பிளாக இந்த வாழைக்காய் கறி வந்து சமைச்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்சமாக தண்ணியில் வாழைக்காய் அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம் ஒரு கொச்சிக்காய் உப்பு சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே வந்து அவிய விட்டுடுவேன். உங்களுக்கு வந்து நல்ல காரமாக பிடிக்கும்னா நீங்கள் 2 கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சமைக்கிற கறி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ஏன்னா அஃபியாக்கு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சு கொள்கிறேன். அதனால தான் 1 கொச்சிக்காய் சேர்த்துருந்தேன். ஸோ தண்ணி சேர்த்தது எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் விட்டுட்டு அந்த தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா தேங்காய்ப்பால் வந்து சேர்த்திருக்கிறேன். தேங்காய்ப்பால் வந்துட்டு கட்டிப்பால் தான் சேர்த்திருக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வந்ததுமே வந்துட்டு இதை வந்து வேரொன்றில் மாற்றிட்டு இந்த கறியை வந்து தாளிச்சுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிற ஒரு கறி தான், பட் டேஸ்ட் வந்துட்டு அந்த தாளிக்கிறதுல தான் இந்த கறிக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உண்மைக்குமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும்.
சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துட்டு அந்த ஆயில் சூடானதும் அதில் வந்து இந்த நச்சீரம் பெருஞ்சீரகம் இருக்கும் இல்லையா, சீரகத்தூள் அது வந்து எரிச்சத்தூள் அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கிறேன். அதோடையும் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலோட வாசம் வந்து போகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட அந்த வாழைக்காய் கறியை அதோடு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வாழைக்காய் வந்து நம்ம அவிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால குயிக்காகவே வந்து உடைய பார்க்கும். ஸோ கவனமாக வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாழைக்காய் கறியுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து சமைப்பீங்க. நான் சமைக்கிற மெத்தட் இது தான், உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய வாசமுமே வந்து உண்மைக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தொண்டை வச்சு தான் சமைச்சு கொள்கிறேன். அதுதான் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கடைஞ்ச மாதிரி வந்து சமைக்கிறேன்ல வாழைக்காய். லாஸ்ட்டாக வந்து மேலுக்கு கொஞ்சமாக அந்த நச்சீரம் பிரிஞ்சிற தூள் வந்து தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாழைக்காய் கறி வந்து ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் நான் சமைச்சு கொள்கிற மெத்தட், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய சாமான் சேர்த்து சமைச்சா தான் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு இல்லை, அது வந்து நம்ம காம்பினேஷன் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதில் தான் வந்து அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த வாழைக்காய் கறியுமே வந்து நம்ம சீரகத்தூள் சேர்க்காம தாளித்தோம் அப்படின்னு சொன்னால் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சீரகத்தூள் சேர்த்து நம்ம தாளிக்கிறப்போ அது ஒரு வாசம் கொடுக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வீட்டில் வந்துட்டு மாம்பழம் வந்து இருந்துச்சுது. ஸோ அது வந்து நல்லா பழுத்துடுச்சு, அப்போ அதை வச்சுட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு அந்த பெரிய சவரிசி இருக்கும் இல்லையா அது கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதோட வந்து அந்த மெங்கோ ஜெலியுமே வந்து நான் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கூலிங்காக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் வந்து எடுக்கிறப்போ நமக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கி வந்துட்டு அது வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கான லஞ்ச் வந்துட்டு இது தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய லஞ்ச் வந்துட்டு. வாழைக்காய் கறி, அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரை கறி, நிறைய வெரைட்டியாலாம் வந்து சமைச்சு கொள்கிறதில்ல, இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சு கொள்கிறேன். சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு 4:30 வந்து ஹாஃப் ஹவர் கிளாஸுக்கு வந்து விட போயிருந்தேன். கிளாஸ் வந்து வீட்டுக்கிட்டே வந்து ஒரு வீட்டில் வந்து விட்டுருந்தேன். ஸோ இதுக்கு முதல் நான் கிண்ட கார்டனுக்கு சேர்க்க முதலே அவை கிளாஸுக்கு விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக அனுப்பலை, இன்றைக்கி வந்து போப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து கூட்டி போய் விட்டுட்டு வந்திருந்தேன். இன்னுமே வந்து அவைய மதுரை சாக்கெல்லாம் வந்து நம்ம விடல, இப்போ தான் வந்து 4 வயசு முடிஞ்சிருக்கு இல்லையா, அடுத்த வருஷம் வந்து யூகேஜி போகிறப்போ வந்து விட்டுக்கலாம். அவையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா, அவைகிட்ட குழந்தையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்னுமே அதுக்கெல்லாம் வந்து விடலை. கிளாஸுக்குமே வந்து எவ்ரிடே வந்து அனுப்ப மாட்டேன், இப்படி தான் அவள் விருப்பப்படுறாங்கிறப்போ மட்டும்தான் வந்து அனுப்பிட்டுருக்கிறேன். அவங்க வந்து நல்லா உளுந்து படிக்கிறதுக்கு இன்னுமே காலம் இருக்குது. இப்போ வந்து அவங்க வீட்டை அழகாக தூங்கிட்டு ரிலாக்ஸாக விளையாடிட்டு இந்த மாதிரி இருக்கிற டைம் தான் இல்லை, அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். வீட்டை படிக்க சொல்லினால் கஷ்டமே, அவைக்கு படிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இது பண்ண மாட்டேன். இது ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னா அவையாவே வந்து எடுத்து செஞ்சிடுவா, கிண்டர்கார்டன் போயிட்டு வந்ததுமே அவையே வந்து எடுத்து செஞ்சிடுவா. அவைய வந்து கிளாஸுக்கு வந்து விட்டுட்டு வந்திருந்தேன். அந்த ஒரு 1 ஹவர் கேப்பில் வந்துட்டு நான் வந்து கருவாடு வந்து வேண்டியிருந்தேன், ரோட்டில் வந்துட்டு வந்துச்சுது. ஸோ அது வந்து அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடலாம், ஏன்னா சமைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் சமைக்க எடுக்கிறப்போ குயிக்காக நமக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரியான குட்டி குட்டி வேலை எல்லாமே வந்து முடிச்சு வச்சுக்கொள்ள பார்ப்பேன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா வந்துட்டு மார்னிங்கில் வந்துட்டு மரக்கறி வந்து வேண்டுவேன் ஒரு மாமா கிட்டே, ரோட்டில் வந்துட்டு கூறி வர மாமா கிட்டே தான் வந்து வேண்டுவேன். அவங்க வந்துட்டு எனக்கு வந்து அப்பம் வந்து நல்லா சுட சுட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலும் வேண்டி சாப்பிட்டாலும் நம்மளை இந்த மாதிரி ஞாபகம் வச்சு யாரும் சரி நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற அந்த சாப்பாடு உண்மைக்குமே வந்து ஒரு அருமையான ஒன்று தான். அதோட வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கும், எனக்கெல்லாம் வந்து மனசில் ரொம்பவே சந்தோஷம் இருக்கும். என்ன நினச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஃபியாவுக்கு வந்து கிளாஸ் விட்டு வந்தாலும் நான் வந்து அந்த ஜெலி வந்து செட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. அதில் ஹாஃபை வந்து நான் வந்துட்டு எனக்கு ஒரு டின்னர் வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு வந்து எடுத்திருந்தேன். அது கூட வந்து அந்த மாம்பழம் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அதோட ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த சவரிசி, அதையுமே வந்து நல்லாவே பாயில் பண்ணி எடுத்துட்டேன்.
இந்த பெரிய சவரிசி வந்து நம்ம அந்த கஞ்சி பாயாசம்லாம் செய்கிறத விடையும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்கிறது தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசு பெருசாக இருக்கும், நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சவரிசி வந்து சின்னதில் வந்து நம்ம அந்த கஞ்சி பாயாசத்துக்கெல்லாம் வந்துட்டு செட் ஆகும். இது வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவும் செய்கிறதுக்கு வந்து நம்ம சேர்த்து கொள்ளலாம், நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஊறணும், ஊறினா தான் வந்து அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பசுப்பால் தான் சேர்த்துருந்தேன். இதை வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்னைக்கு டின்னர் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இதுவாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, கேக் வந்து செய்கிறது வந்து எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரை கப் வந்து சீனி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து பிளெண்டர்லாம் நல்லா அடித்து எடுத்துடுங்க. அதோடய வந்துட்டு அரை கப் 185 கிராம் பட்டர் வந்து எடுத்து நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்லாம் வச்சுட்டேன். ஸோ நம்ம கூலாக வந்துட்டு சேர்த்து அரைக்கும் அப்படின்னா பீட்டரெல்லாம் அடித்தா தான் நமக்கு அடிப்படும். நம்ம பிளெண்டரில் செய்கிறப்போ இந்த மாதிரி நல்லாவே வந்து ரூம் டெம்பரேச்சர்லாம் வச்சுட்டு தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதோடய ரெண்டு முட்டை சேர்த்து நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். பிளெண்டர் ஆஃப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு 1/4 கப் அளவு மா வந்து சேர்த்துக்கோங்க, கோதமா. அதோட 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதோடைய 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி சலிச்சு விட்டுக்கோங்க. கேக்குக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து தேவையே இல்லை. நம்ம வந்து பட்டர் வந்து சேர்த்து இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்து செய்கிறப்போ கேக் நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து சளிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதேமே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டரை வந்து நம்ம அந்த பல்ஸ் மூட்டில் அந்த மாதிரி மாற்றி எல்லாம் அடிக்கக்கூடாது. அந்த ஸ்பீடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொடுத்து விட்டுருங்க. ஒரே பொசிஷனில் தான் அந்த பிளெண்டர் வந்து சுற்றணும். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லாவே வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்கிற இந்த மெதடில் செய்கிற கேக் வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொள்ளலாம். பட் ஆர்டர் எதுக்கும் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நம்ம பீட்டரில் அடித்து அதுக்கப்புறமா வந்துட்டு அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் தான் நல்ல பர்ஃபெக்டாக வரும். நம்ம வீட்டில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொள்கிறோம் ஒரு கேக் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து பிளெண்டரில் வந்து அடிச்சுட்டே நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். கேக் வந்து உண்மைக்குமே நல்லா வரும். இப்போ இந்த கேக்கை வந்து நான் நான்ஸ்டிக் பேன் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்து ஊற்றி கொள்கிறேன். நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு அது வந்து ஒட்டாமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதிலேயே வச்சுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மூடியில் ஹோல் இருக்கும் இல்லையா அதையுமே வந்து அடைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே கேக் வந்து குயிக்காகவே வந்து வெந்துடும். கேக் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து அஃபியாவுக்கு வந்துட்டு அந்த ஹெட் இதெல்லாம் வந்து கீறி கொடுக்குற ஒர்க் இருந்துச்சு. அப்போ அது வந்து கீறிட்டு இருந்தேன். அதில் வந்து என்னோடய குட்டி யூடியூபர் வந்து பேசுவாள், கேளுங்களேன் அது எப்படி பேசுகிறாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மெதட்டில் பேசுவேனோ அதே மெதட்டில் வந்து அவையுமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அது வந்து நான் இது வந்து கீறுறப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ அவள் பேசுகிறது கவராக இருந்துச்சுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பார்க்குற வீடியோவில் அஃபியார் முக்கில் சேர் நாக்கு கிட்ட நாக்கை கீறிட்டு நாக்கை நாங்கள் நாங்கன்னு கீழே அதுக்கு முன்னாடி நாக்கு கீறி கீழே ஸ்மைல் பண்ண ஸ்மைல் பண்ணிட்டு உடனேயோ இன்னும் முடிஞ்சிடும் அடிக்க அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டுவா சரியா அப்படி முடிஞ்சிடணும்லையோ அட்டாக் ஓடும் நாங்கள பார்த்துட்டோன்னே அவன் கேட்டிருப்பீங்க, உங்களுக்குமே வந்து கேட்குறப்ப கொஞ்சம் ஜோக்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எல்லாமே அவங்களுடைய ஸ்கூலில் வந்து அவங்க செஞ்சது தான். இதெல்லாம் செய்கிறப்போ வந்து என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வந்து சொல்லுவோம். நாங்கள் இன்றைக்கி பரட் செஞ்சேன், அதுக்கப்புறமா ஃபிஷ் ஒட்டினோம், ஃபிஷ்ஷில் மண் வச்சு ஒட்டினோம், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஓடி வந்து சொல்லுவாள்.
குழந்தைகளுக்கு வந்து இந்த எழுதுற படிக்கிறத விடையுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செய்கிறப்போ தான் வந்து அவங்களுமே அந்த படிப்பை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க இல்லையா. நானுமே தான் வீட்டில் வந்துட்டு அவையை வந்துட்டு ஒரு சின்னத்தில் அவைக்கு ஒரு பென்சில் கொடுத்துருப்பா. நான் வந்து ஒரு 8 மந்த்தாக இருக்கும்போதே வந்து நான் அவையோட கையில் வந்துட்டு பென்சில் வந்து கொடுத்துட்டேன். பென்சில் பெயினை வந்துட்டு எல்லா சுவர்லையுமே வந்து கிறுக்குவா. இப்போவுமே தான் வந்து நானுமே விட்டுட்டேன். வீடு பழுதாவினா என்ன, நம்மளோட குழந்தையோட கை வந்து பேலன்ஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் வந்து நல்லாவே வந்துட்டு அந்த எழுதக்கீரையெல்லாம் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இது வந்து இப்போ உண்மைக்குமே வந்து நானே வந்து எதிர்பார்க்க மாட்டேன். அவ்வளோ வந்து கீறி வைப்பா மாம் டேடா அஃபியா அப்படின்னு சொல்லிட்டு கீறி வச்சிருப்பா. இதெல்லாமே வந்துட்டு அந்த க்ளவுடு கீறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீறி இருந்தான். அதுவுமே ஒரு க்ளவுட் கீழாமல் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இது கீறி இது வந்து அதோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவாள். கண்ணு அந்த வாய் எல்லாமே அவைக்கு தெரிஞ்ச வகையில் அவ வச்சு கீறுவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுறப்ப எனக்கே பார்க்க ஹாப்பியாக இருக்கும். நானே வந்து அந்த சிவர்லாம் கீரை விட்டதுக்கு இப்போ வந்து அவைக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து அவள் வரைகிறாவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து எல்லா பக்கம் எங்கே போனாலும் சரி, பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஹோலாக இருந்தாலும் சரி, வெளியவும் சரி, வெளி சுவரில் கூடவே வந்துட்டு இந்த கலர்லாம் எடுத்துகிட்டு போய் கீறி வச்சுருப்பா. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து அந்த வீட்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருப்போம், புதுசாக பெயிண்ட் பண்ண வீடு பழுதாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைங்களை வந்துட்டு கிறுக்கவே வந்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு இது மூலமாக தான் வந்துட்டு டெவலப் ஆகுது. ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன இருக்குது, நம்மளோட குழந்தையோட சந்தோஷம் குழந்தையோட படிப்புக்கு தான் நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா. அதுவுமே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கொப்பிலையெல்லாம் எழுதுறத விட இந்த சிவர் வழி எழுதுறதான் வந்து ரொம்பவே பிடிக்குது. அதை வந்து முடிஞ்ச அளவு வந்துட்டு தவிர்க்க பார்க்காதீங்க. அப்படி இல்லை உங்களோட வீடு சிவர் பழுதாகிடும் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒயிட் போர்ட் பிளாக் போர்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி கொடுங்க அந்த குழந்தைங்கள் வந்து எழுதுறதுக்கு. ஸோ அந்த டின்னர் வந்துட்டு நான் சிம்பிளாக டீ கூட பேக்கரி பிஸ்கெட் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த கேக்குக்குரிய அந்த மாஸ்மில்லா புட்டிங் வந்துட்டு எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து இந்த ஜெலட்டின் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 15 கிராம் ஜெலட்டின். நான் ஆல்ரெடி 15 கிராம் ஜெலட்டின் வந்து எடுத்துட்டேன். இது வந்து 15 கிராம் ஜெலட்டின். அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுடு தண்ணி சேர்க்கக்கூட, சும்மா பச்சை தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லாவே நமக்கு மிக்ஸாகவே வந்து வரும். இந்த ஜெலட்டினை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த புட்டிங் வந்து செய்கிறதுக்கு முட்டை வந்து தேவை. 15 கிராம் ஜெலட்டினுக்கு வந்துட்டு 2 முட்டையோட ஒயிட் எடுத்துக்கோங்க, 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு சேர்த்துடக்கூட, வெள்ளைக்கருவை வேறையாக பிரித்து எடுத்துக்கோங்க. முட்டடை வெள்ளைக்கரு ரெண்டையுமே வந்து நம்ம பீட்டரால் நல்லாவே வந்து பீட் பண்ணணும். இது வந்து நீங்கள் பிளெண்டரில் வந்து பீட் பண்ணே இல்லை, பீட்டரால் பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த நுரையாக வந்து ஃபோம் ஆகி வந்து வரும். இந்த மாதிரி பீட் பண்ணும் போதே இது கூட வந்து சீனி சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. கப்பால் அப்படின்னு சொன்னால் 1/2 கப் அளவு சீனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வெறுமனே சேர்த்து பீட் பண்ணாலுமே நல்லாவே வந்து அந்த சீனி வந்து கரைஞ்சி வந்து வரும். இந்த முட்டை வந்து நல்லாவே வந்து பீட் ஆகணும். நம்ம அந்த பவுலை வந்து கவுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கீழே விழாத அளவுக்கு இந்த மாதிரி பீட் ஆகணும். இப்போ பாருங்களேன், அந்த பீட்டரில் வந்து இருக்கிறது வந்து கீழே வந்து விழாது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜெலட்டின், அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுடு தண்ணியில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணவே அது வந்து அப்படியும் நல்லா மெல்ட்டாகவே வந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த சூடோடைய, அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அந்த சூடோடைய வந்து நம்ம அந்த முட்டை வந்து பீட் பண்ணது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதையுமே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நம்ம இந்த ஜெலட்டின் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அது வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னடா இது தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம்லாம் பீட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணாலே போதும். அது வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் இருக்கும். நம்ம அதை வந்து ஊற்றி வைக்கிறப்போ அது அப்படியே வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸாக சேர்த்துருக்கிறேன். அஃபியாவுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பிடிக்கும், அதனால வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எந்த எசன்ஸ் வேணால் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்குமே வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெனிலா எசன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெனிலா எசன்ஸே சேர்த்துக்கோங்க.
இதுக்கு வந்து நீங்கள் கலர் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக கலர் வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவுமே வந்து பீஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு புட்டிங்காக வந்து கிடைக்கும். நம்ம இன்றைக்கி கேக் மேலே தான் ஊற்ற போகிறோம் இல்லையா. ஸோ அண்டு நைட் வந்து ரெடி பண்ணியிருக்கிற கேக்குக்கு மேலே நான் கொஞ்சம் சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். சுகர் ஸ்ரப் வந்து தேவையில்லை, நம்மளோட கேக்குமே நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக தான் இருக்கும். நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கேக் வந்து எனக்கு வந்துட்டு உடனே வந்து அந்த டேயே வந்துட்டு முடியாது, கொஞ்சம் வெச்சு சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். அப்போ வெச்சு சாப்பிட்றப்போ கண்டிப்பாக வந்து அந்த கேக் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சுகர் ஸ்ரப் வந்து சேர்த்திருக்கிறேன். நீங்கள் உடனே வந்து அந்த டேயே வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுகர் ஸ்ரப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேக் வந்து செஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த சுகர் ஸ்ரப்பை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த மார்ஷ்மெல்லோ புட்டிங் இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு இதுக்கு மேலுக்கு வந்து ஊற்றி விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் ஊற்றுப்படும், அதுக்கப்புறம் வந்து அது நல்லாவே செட்டாகவே வந்து வந்துடும் உங்களுக்கு. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கேக் செய்கிறப்போ வந்துட்டு அந்த ஐசிங் வந்துட்டு அந்த என்னது பட்டர் ஐசிங் வந்து செய்ய மாட்டேன், அந்த ஃபெட் ஐசிங் அதெல்லாம் சேர்த்து செய்ய மாட்டேன். ஒன்று வந்துட்டு விப்பிங் க்ரீம் வச்சு செய்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மார்ஷ்மெல்லோ புட்டிங் வந்து அஃபியா வந்து கேட்குறா ஏதோ ஐசிங் கேக் கேட்குறா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ப்ளெயின் கேக் தான் வந்து செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறப்போ அவங்க எவ்வளோ இதை சாப்பிட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூ வராது. ஐசிங் கேக்குங்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஐசிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ஃபெட் வச்சு அந்த ஒயிட் ஃபெட் அதுக்கப்புறமா அந்த பட்டர் வச்சு தான் செய்வோம். வெறும் பட்டர் வந்து வச்சு செய்கிறது வந்து அவ்வளோ கெடுதி இல்லை, ஆனால் அந்த ஐசிங்லாம் வந்துட்டு ஒயிட் ஃபெட் சேர்த்தோம் அப்படின்னு வச்சு செஞ்சால் தான் வந்து பர்ஃபெக்டான ஐசிங்கே நமக்கு கிடைக்கும். அப்போ அது வந்து அந்தளவு ஹெல்த்தியான ஒன்று இல்லை என்னை பொறுத்த மாட்டேக்கும். அதனால நான் ஆஃபியாவுக்கு கண்டிப்பாக கொடுக்குறப்ப வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்க பார்க்குறேன். அதை வந்து அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த மார்ஷ்மெல்லோ வந்து செட்டாக வேணும். உங்களுக்கு குயிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே அது வந்து அப்படியே செட் ஆகிடும், கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு செட் ஆகிடும். மேலுக்கு வந்து நான் சாக்லேட் கனாஷ் வந்து ஊற்றியிருக்கிறேன். இது வந்து உங்கள் வீடியோக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். நான் அஃபியாவுக்கு மட்டும் கொடுக்கணும், நான் வீட்டுக்கு சாப்பிட மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். கேக் மேலே மார்ஷ்மெல்லோ புட்டிங் மட்டும் சேர்த்து தான் கொடுத்துருப்பேன். இது வந்து உங்களுக்கு வீடியோக்கு பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு பர்த்டே கேக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி செஞ்செடுத்திருந்தேன். மேலுக்கு வந்து அந்த HBD இது வந்துட்டு அந்த ஐசிங் லெட்டர் தான் வந்து வச்சிருக்கிறேன். இது சாப்பிட்ற லெட்டர் தான். அதோடய மேலுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுவும் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து அந்த சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த சின்ன சின்ன குண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டு விட்டிருக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே கேக். நீங்களுமே வந்துட்டு யாருக்கும் சரி பர்த்டே வீட்டில் நீங்கள் உங்கள் கையால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். வீட்டை வச்சு இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு கொள்கிற மாதிரியாக இருக்கும். இந்த லெட்டர்ஸ்லாம் கட் பண்ணுற மெத்தட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான மார்ஷ்மெல்லோ புட்டிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்குமே டேஸ்ட் வந்து இந்த கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதுமே வந்து அந்த புட்டிங்குமே வந்து நல்லாவே வந்து கரைஞ்சிடும், அதோட அந்த கேக்குமே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேக் வந்து நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் கேக் வந்து டேஸ்ட்டாக வரும். ஆயில் அந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல டேஸ்டியான கேக் வந்து கிடைக்காது. கேக் கிடைக்கும் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டர் சேர்க்குறப்போ கண்டிப்பாக அந்த கேக்குமே நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்பவே விளங்கும் அந்த மார்ஷ்மெல்லோவும் சரி அந்த கேக்கும் சரி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்து இதே மெத்தடில் வந்து கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபோட்டோவை வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் எனக்கு போயிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்துக்கொள்கிற மாதிரியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.